ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா குரங்கு முகம்தான் காட்டியிருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு இந்தியா ஃபுல்லாக. பாருங்க, ராமருடைய பக்தர் ஆஞ்சநேயருன்றாங்க, ஆனால் ஆஞ்சநேயருக்கு தான் அவ்வளோ கோயில்களை தவிர, ராமருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் கோயில்களே இருக்காது, பெரும்பாலும் இருக்காது, ரொம்ப ரேராக தான் ராமர் கோயில் இருக்கும். அப்போ ஏன் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு மகிமை? உண்மையில் ஆஞ்சநேயர் யார்? அந்த மாதிரி குரங்கு முகம் வச்சுட்டு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். அதை பற்றிலாம் யோசிக்கல, ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஆஞ்சநேயர்கிட்ட முக்கியமாக அவர் சக்தி வாய்ந்தவராக காட்டுவாங்க. அவருடைய நெஞ்சு கிழிச்சு காட்டும்போது உள்ள ராமரும் சீதையும் இருக்கிறதா காட்டுறாங்க. அவங்கள தவிர நான் யாரையுமே நினைக்கல அப்படின்ட்டு. அப்போ அவங்கள நினைத்த இவருக்கே இவ்வளோ கோயில் இருக்குதுன்னா அவருக்கு எவ்வளோ கோயில் இருக்கணும்? ஆனால் இல்லையே, அது என்ன? அப்போ உண்மையில் ஆஞ்சநேயர் யார்? அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுள்ள ஆன்மீக ரகசியம் என்ன? எந்த வேதத்திலும் சொல்லப்படாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, இருந்தால் தான் அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆக முடியும் இல்லையா? அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத இறைவனே நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற நேரடி ஞானத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். அது இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி மாறி மாறி சுற்றுது. இந்த சொர்க்கமாக இந்தியா தான் இருக்குது. அதில் ஒரு வாழ்ந்தவங்க பேர் தேவதைகள். அவங்களுக்கு பஞ்ச தத்துவமும் அடிமையாக இருக்கும், அவங்க எது நினைச்சாலும் நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி இருந்ததுனால தான் இன்னைய வரைக்கும் அவங்களுடைய கோயில்களை இந்தியாவில் நாம் கும்பிட்டுருக்குறோம். ஆனால் இப்போ எங்கே போயிட்டாங்க அந்த தேவதைகள் அப்படின்னா, எங்கேயும் போகல, மறுபிறவி எடுத்தெடுத்து நரகத்துக்கும் அவங்க வந்து தான் ஆகணும். மனிதர்களோட மனிதர்களாக கலந்து தான் தேவதையாக இருந்தோன்றதே மறந்து இருக்கிறாங்க. அந்த தேவதைகளுக்கு நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்கன்னு ஞாபகப்படுத்த இறைவனால் தான் முடியும். அதுக்காக கடைசி ஒருவரும் ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி இறைவன் இந்த ஞானத்தை சொல்கிறார், சொல்லி தேவதைகளை மாற்றுறார். 33 கோடி பேர் தான் தேவதையாக இருப்பாங்க, இப்போ 1000 கோடி மக்கள் தொகை இல்லையா? ஸோ அந்த தேவதைகளை தான் இது பிடிச்சி இழுக்கும். அந்த தேவதைகளை இறைவன் ஒருத்தர் மூலமாக ஞானம் கொடுக்குறார் இல்லையா, அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மாவை படைத்துட்டு இறைவன் அவர் மூலமாக மற்ற குழந்தைகளை தத்து எடுக்கிறார். அவங்க பேர் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இந்த இறைவன்றது யாருன்னா, அல்லாஹ் கர்த்தர் சிவன் 3 பேரை கொண்டு அந்த ஒரே இறைவன் தான். அவர் வந்து சொல்கிறாரு, தேவதையாக இருக்கும்போது நீங்கள் உங்களை அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிற அந்த உயிர் தான் நான்னு நீங்கள் விலகி இருந்ததுனால, ஆத்ம உணர்வில் இருந்ததுனால உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு. அந்த சக்தியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் இழந்துட்டீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உடம்புன்ட்டு உடல் உணர்வுக்கு வந்து காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் அப்படிங்கிற மாயா சைத்தான் சாத்தானுக்கு அடிமையாகி அந்த சக்தியை இழந்துட்டீங்க. மீண்டும் அந்த சக்தியை பெறுவதற்காக இறைவன் யுக்தியை சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, உடம்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரவிடாமல் தேக உணர்வு மீண்டும் மீண்டும் உங்கள் கூட சண்டை போடும். அப்போ அதை அழிக்கிறதுக்கு இறைவனை நினைக்கணும். அவர் எப்படி இருக்காருன்னா, நீங்கள் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க, நம்மளுடைய அப்பா தான் அவர். ஸோ நம்மளை மாதிரி அவரும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். நாம் இங்கே ஒளிப்புள்ளி மாதிரி இருக்கோம், அவர் செம்பொன் நிறமான இடத்துல, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தூல உலகம், இதுக்கு மேலே சூக்ஷ்ம லோகம் வெள்ள ஒளி உலகம், அதுக்கு மேலே ஒரு செம்பொன் நிறமான உலகம், அது பேர் பரந்தாமம். அங்கே தான் இறைவன் ஒளிப்புள்ளியாக எப்பயுமே இருக்கார். அதுதான் பின்னாடி மகாவிஷ்ணுக்கு மேலே அந்த ஒளிப்புள்ளியாக காட்டியிருக்குது, செம்பொன் நிறமான இடத்துல. அப்படி தான் அவர் இருக்கிறாரு, நாமளும் அப்படி தான் அங்கே தான் இருந்தோம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ கடைசின்னு ஒரு இடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு எல்லோரும் கூடவே அழைச்சிட்டு போயிடுவார். ஸோ அங்கே போயிட்டு யார் இறைவன் ஞானத்தை கேட்டு பக்க ஆத்ம உணர்வு ஆகிறாங்களோ அவங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும், அவங்க தான் சீக்கிரமாக சொர்க்கத்தில் பிறவி எடுப்பாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தவங்க கொஞ்சம் லேட்டாக பிறப்பாங்க. சுத்தமாக இறைவனே ஏற்றுக்காமல் மதங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. மதங்கள் எல்லாம் நரகத்தில் தானே உருவாகுது. ஸோ அந்த மதங்கள் உருவானதுக்கு பிறகு தான் அவங்க வருவாங்களே. சரி, இப்போ அங்கே ராமாயணம் மகாபாரதம் பைபிளில் போட்ட மாதிரிலாம், பைபிளில் அதை விட்டுருங்க, அதில் சொர்க்கத்தை பற்றி எதுவுமே போட்டிருக்காது. ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு படித்தாங்க, அவங்க கோச்சிக்கிட்டு கனியை சாப்பிட்டோன்னே இறைவன் படுத்துட்டான். ஸோ ரெண்டு பேருக்காகலாம் இறைவன் படைக்கல, அதில் வேறு ஒரு ரகசியம் இருக்குது.
இந்த ஒட்டுமொத்த தேவதைகளோட பிரதிநிதியாக தான் அங்கே ஆதாம் ஏவாள்னு காட்டுறாங்க. ஸோ தேக உணர்வு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும், கனியை சாப்பிட்றதுனாலன்னு கிடையாது. தேக உணர்வு வரும்போது சொர்க்கத்தை அவங்க நரகமாக மாற்றிடுறாங்க. மற்றபடி இறைவன் வந்து யாரையும் துரத்தலாம் மாத்தார், ஏன்னா இறைவன் முதல்ல வரவே மாட்டார். இறைவன் நரகத்தில் தான் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தை படைக்கிறார், சொர்க்கத்துக்கு தகுதியாக நம்மளை மாற்றி மேலே அழைச்சிட்டு போயிடாரு. சொர்க்கம் நம்ம மேலே இருக்கும்போது இங்கே தங்கத்தாலான கட்டிடங்கள் நிறைந்த அழகழகான விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள், தேவதைகள் இருக்கக்கூடிய சொர்க்கமாக படைப்பார், அங்கே நாம் பிறவி எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த தேவதைகள் இருந்த சக்தி இப்போ மனிதர்களாக தேக உணர்வுக்கு அடிமையானதுனால சக்தி இழந்துடுறாங்க, ஃபுல்லாக காலி ஆத்மாவுடைய சார்ஜ். இப்போ இறைவனை எப்படி நினைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு, நினைக்க நினைக்க தான் சக்தி ஏறும். ஸோ நான் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், இறைவன் செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி மின்றார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்க்க பார்க்க இந்த இடம் துடிக்கும். துடிக்க துடிக்க என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட இருந்து சக்தி வருது, சக்தி வர வர தேக உணர்வுலேருந்து விலகி வர்றீங்க. இது இங்கே நடக்குது, சொல்லிக் கொடுக்கறது இறைவன் சிவன், அல்லாஹ் கர்த்தன்னு சொல்கிறோம் அந்த ஒரே இறைவன். அந்த இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்குற நாம ஏன் இங்கே இதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா அப்படின்ட்டு. ராமாயணத்தில் அந்த குரங்குகள் படையோடு ராமர் போய் சீதையை மீட்க போகிறார், வரும்போது பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்காது, சீதை வருவார். ஸோ அது என்ன அர்த்தம்னா தெய்வீக புத்தி உள்ள மனிதன் குரங்கு புத்தி மாதிரி ஐம்புலன்களுக்கு அடிமையாக அங்கிங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அவனுடைய மனசு. அப்போ இறைவன் ஒருநிலைப்படுத்தி மீண்டும் தேவதையாக மாத்துறார். அதனால தான் பிரம்மாவுக்கு நாலு தலையை காட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரம்மான்றவர் ஒரு தலை தான் அவருக்கு இங்கே இருக்குது. பக்தியில் ஏன் நாலு தலை காட்டுறாங்கன்னா அவர் ஐம்புலன்களுக்கு நாலாபுரமும் அவருடைய மனசு அலப்பாயுது. இந்த பிரம்மாவே தான் இங்கே ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு தலை தான் காட்டுறாங்க. ஸோ நாலாபுரமும் சுற்றிட்டு இருந்த அந்த மனசு புத்தியானது ஒரு நிலைப்படுது அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு தலையை காட்டியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த சங்கம் இது கடைசி 100 வருடம் பேர் சங்கமயுகம், இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். பிரம்மா வாய் வழியாக சிவன் கொடுக்குற இந்த ஞானத்தை கேட்டு அப்பான் அடையாளம் கண்டுக்கிறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் அல்லது பிராமணர்கள். பிராமின் ஜாதிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பிரம்மா வாய் வழியாக பிறக்கிற பிராமணர்கள்னா என்ன அர்த்தம்னா பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு ஆன்மீக ஜென்மம் எடுக்கிறவங்க. இவங்களுடைய நினைவாகத்தான் அங்கே அம்மன் போட்டிருக்கிறதும் அது நான் வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். எல்லாமே இந்த 100 வருடத்தில் நடக்கிறதுடைய மகிமை தான் எல்லா மதங்களும் பின்னாடி வெவ்வேறு பேரை போட்டு பாடி இருக்கிறாங்க. இப்போ ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா நம்மளுடைய புத்தி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் வந்து தெய்வீக புத்தியாக அதாவது குரங்கு புத்தியாக இருந்த நம்மள ஆடாமல் அசையாமல் மாற்றிட்டாரு, பலவானாக மாற்றியிருக்கிறாரு. ஸோ அது ராமர் சீதை பக்தர்கள் இங்கே ராமன் சொல்கிறது வந்து சிவன் தான், சிவனுடைய பக்தர் கூட கிடையாது இது குழந்தை. ஸோ இவருடைய ஞானத்தை கேட்டு ஆடாமல் அசையாமல் அவர் ஒருவருடைய நினைவிலேயே இருந்ததுனால தான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ மகிமை. ஆனால் அவங்க இங்கே ஆக்சுவலாக ராமர்னு ஒருத்தர் இருப்பார் சொர்க்கத்தில், முதல் பாதி வந்து லக்ஷ்மி நாராயணன் ஆச்சு, அடுத்த பாதி தான் ராமர் சீதை ஆச்சு இருப்பார். இவங்க தேவதைகள் பாருங்க, லக்ஷ்மி நாராயணன் தான் ஒரிஜினல் சொர்க்கம் சத்தியத்தில் வருவார், இது பாதி சொர்க்கம் தான் ராமர் சீதை, அடுத்து தான் வராங்க. ஸோ ராமர் சீதை விட லக்ஷ்மி நாராயணன் தூய்மையானவங்க. அப்போ ராமர் சீதை மட்டும் ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை, இங்கே வாழ்ந்த அத்தனை பேரும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஸோ ஒரிஜினலாக அந்த மாதிரி கதை எங்கேயும் நடக்கலை, போய் கிருஷ்ணர் யார் கூடயும் சண்டை போடல, ராமருடைய மனைவி யாரும் கத்திட்டும் போகலை அப்படின்னு. அந்த அதுக்கு பேர் சொர்க்கமும் கிடையாது. ராமாயண மகாபாரதெல்லாம் இங்கே தான் எழுதுறாங்க, இங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மதம்லாம் கிடையாது, வெறும் தேவதை தர்மம் தான் இல்லையா. அப்போ இந்த ஆஞ்சநேயர்ன்றது இங்கே நடக்கிற மாயாவை வெல்றதுக்காக நாம் போடுற போர். ஸோ இறைவனுக்கு துணையாக ஆஞ்சநேயர் இருக்கிறார் இல்லையா, அது என்ன அர்த்தம்னா இறைவன் சரீரம் இல்லாமல் இருக்கிறார். ஸோ அவர் கொடுக்குற ஞானத்தை அவருக்கு உதவியாளர்களாக இருந்து நாம் தான் இறைவனை வெளிப்படுத்துகிறோம். ஸோ இறைவனுடைய குழந்தைகளாக மாற்றுறோம் எல்லாரையும். மாற்ற மாற்ற அதை கேட்க கேட்க இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க எல்லோருடைய மனசும் குரங்கு மாதிரி அலைஞ்சதுலேருந்து தேவதையாக ஸ்திரமாக மாறுது. ஃபுல் ஆத்ம உணர்வில் ஆத்மாவுக்கு ஃபுல் சக்தி, எது நினச்சாலும் நடக்கக்கூடிய சக்தி வருது அப்படின்றது இன்னைக்கு இப்போ பிரம்மகுமாரிகளுடைய நினைவு தான் அந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு காட்டுறது. ஆடாமல் அசையாமல் இருக்கிறார் அப்படின்னு காட்டுறதுடைய அர்த்தம் அதுதான். அதனால தான் அவங்களுக்கு தான் கோயில், ராமர் சீதைக்கு கோயில்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அவங்க இங்கே தான் வராங்க. ஒன்று ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சீதைக்குன்னு கோயில்களே இல்லை இல்லையா, ராமர் கோயிலில் கொஞ்சம் ஆக்சுவலாக ராமருக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
அப்ப இங்க இந்த ராமர்ன்ற மகிமை உண்மையிலே எந்த மகிமைனா சிவனுடைய மகிமை தான். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராமன்றது இறைவன். இங்க ஒரு சீதை இல்லை, நாம் எல்லாருமே சீதைகள் தான். அனைத்து மனித ஆத்மாக்களும் மாயா கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த மாயா ராவணன், மாயாவதான் ராவணன், பத்து தலை கொண்டு யாரும் கிடையாது. அப்ப பத்து தலைன்றது என்னன்னா காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரன்ற ஐந்து விகாரம் ஆணிடமும் அதே பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன். அவங்கிட்ட 2500 வருடமாக நம்ம அடிமையா இருக்கிறோம். ஸோ இப்ப ராமராகிய சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளா அந்த இலங்கையிலிருந்து மீட்கிறாரு. ஸோ இலங்கைன்றது ஸ்ரீலங்கா சிலன்னு சொல்றோமே அது கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் இப்ப இலங்கை தான். ராவண ராஜ்யத்தில், அதாவது சைத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள்லாம் தெளிவாக சொல்லுவாங்க, முஸ்லீம்களும். ஸோ அதில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ மீண்டும் ராமராஜ்யத்துக்கு போகிறோம். இங்கே ராமராஜனா ராமர் ஆள்ற இடம் கிடையாது, இறைவன் கொடுக்குற ராமராகிய இறைவன் கொடுக்குற சிவன் கொடுக்குற ஒட்டுமொத்த சொர்க்கத்தையும் ராமராஜன், அதாவது ராவண ராஜ்யத்துக்கு ஆப்போசிட் வர்றதுனால ராமராஜ்யம்னு சொல்கிறோம். அதுக்கு நாம் போகிறதுக்காக தகுதி ஆகிறோம். பாருங்கள், ராவணனை வந்து வருஷம் வருஷம் எரிக்கிறாங்க. இப்போ ஒரு அரசியல் தலைவருடைய கொடும்பாவை எரிக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிறவங்கள தான் எரிப்பாங்க, செத்து போனவங்களுடைய கொடும்பாவை எரிக்க மாட்டாங்க, இப்போ இருக்கிறவங்க தான் எரிப்பாங்க. அப்போ ராவணனை வருஷம் வருஷம் தசரா பண்டிகையில் தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ பண்ணுறதில்லை, மற்ற மாநிலங்கள் ஃபுல்லாகவே இது ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. அந்த ஹேராம் படத்தில் கூட அந்த பண்டிகை காட்டுவாங்க. அப்போ எரிக்கிறான்னா அவன் இப்போ இருக்கிறான்னு அர்த்தம், ஆனால் அது இந்த மாயா அப்படின்னு தெரியல. வருஷம் வருஷம் ராவணனை பெருசு பெருசாக கட்டி எரிக்கிறாங்க. ஸோ அவன் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கிறான், பக்தி மார்க்கத்தில் செய்கிறாங்க, அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஸோ அந்த ராவணனை வெல்றதுக்கு ராமருக்கு துணையாக போகிற ஆஞ்சநேயர்கள் நாம தான். ஸோ நம்மளுடைய நினைவாகத்தான் அது உருவாக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் அவ்வளவு கோயில்கள், அம்மனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தான் நிறைய கோயில்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய ரகசியம் அதுதான். ஓம் சாந்தி. இந்த சரி, இது கூடவே முரளியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏதாவது பார்ப்போம். இறைவன் சொல்கிறாரு, ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த இது மாதிரி கண்காட்சி வீடியோலாம் போட்டு நீங்களே நினச்சிக்கிறீங்க நல்லா நாம் சூப்பராக பக்காவாக பாபா சா, அதாவது பாபானா அப்பா, சத்யசாய் பாபா மாதிரி மனிதர்கள் கிடையாது, ஹிந்தியில் பாபானா அப்பான்னு அர்த்தம். ஸோ சிவன் அல்லா கர்த்தன்னு சொல்கிற அந்த ஒரே இறைவனை தான் நாம் அப்பான்னு கூப்பிடுவோம். ஸோ அப்பா அப்பான்னு தான் கூப்பிடணும் இல்லையா. ஸோ அப்பாவே ஹிந்தியில் பாபான்றோம். அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிறைய சேவை செஞ்சுட்டீங்க, ஆனால் பாவம் மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கும்பகர்ணம் 6 மாதம் தூங்கும், 6 மாதம் முடிச்சுட்டு இருப்பான்றது இப்போ நடக்கிறது தான். பாதி கல்பத்தில் நாம் தூங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நான் யாருன்றதே மறந்து உடம்புன்னு நினச்சிட்டு. ஸோ இங்கே வந்து தான் நான் உண்மையிலே ஆத்மான்னு முயச்சிட்டு இருப்போம். ஸோ அரை கல்பம் முயச்சிருக்கோம், அரை கல்பம் தூங்குறோன்றது அங்கே பாதி வருஷம் தூங்குறோம் பாதி வருஷம் முழிக்கிறோம்னு கேட்டாங்க. ஸோ அந்த கும்பகர்ணாக நாம் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன தான் எழுப்புனாலும் ரொம்ப கோடியில் சிலர் தான் எழுந்திரிச்சு வராங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வேறு என்ன சொல்கிறேன்னா, யார் அதிகமாக பக்தி செஞ்சாங்களோ இதுக்கு முன்னாடி, இப்போ பக்தியுடைய பலனாக இந்த ஞானம் கிடைக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி பிறவிகளில் எல்லாம் கடந்த 2500 வருடமாக தான் பக்தி நடக்குது. எந்த மாதிரி சார்ந்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக யார் பக்தி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், அவங்களுக்கு தான் இது புரியும், மற்றவங்களுக்கு இது புரியாது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். சரி, ஓம் சாந்தி. பிரம்மகுமாரிஸ் .com வெப்சைட்டு போய் இந்தியாவில் உள்ள சென்டரை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரை எதுன்னு கண்டுபிடிச்சி போங்க. பிரம்மகுமாரிஸ் .org வெப்சைட்டில் வெளிநாட்டில் உள்ள பிரம்மகுமாரி சென்டர் தெரியும். அது இந்த ரெண்டு இணையதளத்துலேயும் முக்கியமான சென்டர் அட்ரஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் அட்ரஸை அவங்க சொல்லுவாங்க. ஓம் சாந்தி.